வணக்கம் நேயர்களே, இது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம அமோகம் ஆக்ரோ ஏஜென்சிஸ் சேலம், ஆத்தூர், தருமபுரி இவங்க விவசாயத்துக்கு தேவையான அனைத்து கருக்களும் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. சேலத்தில் எங்கே இருக்குன்னா, குண்டலாம்பட்டியிலேருந்து சீலநாயக்கம்பட்டி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இவங்களோட விளம்பர பலகை இருக்கும். அந்த உள்ளே ஒரு 100 மீட்டர் போனோம்னா இவங்களோட கடை இருக்குது. வணக்கம், அமோகம் ஆக்ரோ ஏஜென்சிலேருந்து பேசுகிறேங்க. என்னுடைய பேர் விஜயகுமார். அமோகம் ஆக்ரோ ஏஜென்சி வந்து குண்டலாம்பட்டியில், குண்டலாம்பட்டி டு சீலநாயக்கம்பட்டி போகிற பாதையில் 250 மீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதாவது திவ்யா தேட்டருக்கு முன்னாடியே லெஃப்டில் பார்த்திங்கன்னா ஆரோ மார்க் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரில் உள்ளே வரணும். இது எங்கள் இடம். இது எங்களுடைய பிரான்ச்சு வந்து ஆத்தூர்லேயும் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, சேலம் மூணு இடத்துல இருக்குங்க. 2005 நம்மளுடைய நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். சேலத்தில் முதல்ல அக்ரியுடைய மிஷினரி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை இருந்தான அனைத்து கருவிகளும் எந்திரங்களும் சின்ன சின்ன டூல்ஸ், அதாவது கார்டன் டூல், அது ஸ்ப்ரேயர்ஸ், வீடர், அனைத்தும் உதிரி பாகங்களும் கிடைக்கும், சர்வீஸும் எப்போதுமே கிடைக்கும். எங்களோட வந்து விவசாயத்துக்குடைய உபகரணங்கள்லேருந்து அனைத்து வகையான கருவிகளும் நம்மள்கிட்ட இருக்குங்க. அக்ரி மார்ட் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்டும் நம்மள்கிட்ட கிடைக்கும். இப்போ முதல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் வீடர். பவர் வீடரில் வந்து கிட்டத்தட்ட நிறையா வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மேஜராக வந்து பெட்ரோல் டீசல் இருக்குது. டீசலில் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பெட்ரோல் மாடல். பெட்ரோல் மாடலில் வந்து இது 7 HP பவர் வீடர், 7 HP பவர். இது வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு 1.5 நேரம் வந்து 1 லிட்டர் போட்டோம் 1.5 நேரம் ஓடும். மினிமம் 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் களை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னா 1.5 அடியிலிருந்து மேக்ஸிமம் 3 அடி வரைக்கும் களை எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 3 கியர் இருக்குங்க. ஃபார்வேர்டில் வந்து 2 கியர், அதாவது முன்னால் வந்து 2 கியரில் ஓட்டிக்கலாம், பின்னால் வந்து ரிவர்ஸ் கியரில் 1 கியர் இருக்குது, மொத்தம் 3 கியர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய இன்ஜின் வந்து 173 சிசியில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கியர் மாடல் கம்ப்ளீட்டாக வந்து கியர் டைப்புங்க. அதில் மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா பெல்ட் டிரைவில் இருக்குது, கியர் டிரைவில் இருக்குது. இது வந்து கனெக்ட், இது இன்ஜினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கியர் பாக்ஸில் இருக்குது. அதனால் வந்து இந்த புல்லிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், டார்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 கிலோ வரும். இது இப்போ இந்த பிளேடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பிளேடு. இதை வந்து ஒவ்வொரு 2+1+1 மொத்தம் உங்களுக்கு வந்து 4 பிளேடு இருக்குது. நம்ம மினிமம் வந்து 2 பிளேடில் ஓட்டிக்கலாம். அடுத்து வந்து ஓட்டும்போது உங்களுக்கு 2 பிளேடு ஓட்டும்போது வந்து 1.75 அடி வரும். அடுத்து பிளேடு ஆட் பண்ணோம்னா 2.5 கால் வரும். அடுத்து டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 அடி கவர் ஆகும். இதே வந்து இப்போ களை எடுக்கிற மட்டும் இல்லாமல் பரப்பு போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். வாக்கியா கட்டுறதுக்கு, மண்ணை வாக்கியா கட்டுறதுக்கு இந்த ரிஜரை பயன்படுத்தி மண் அணைச்சிக்கலாம், வாக்கியா போட்டுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இதனால் வந்து உங்களுக்கு மேன் பவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து இப்போ மிஷினை வந்து மிஷினில் யூஸ் பண்ணும்போது மேன் பவர் வந்து ஒரு ஆளை நார்மலாக வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 4 மணி நேரத்தில் ஓட்டிடலாம். கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மேன் மக்கள் வச்சு ஆளுகள் வச்சு பண்ணும்போது 10,000 ரூபா செலவாகும். வெறும் வந்து ஒரு 2,000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு ஏக்கரை வந்து நம்மளுக்கு முடிச்சிடலாம். ஒரு ஆள் வச்சு மேன் பவர் செலவாகும், 4 ஏக்கரையும் ஓட்டிடலாம். ஒரு 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஃபுல்லாக உழவு ஓட்டிடலாம். மண்ணை வாக்கியாக போட்டதும் போட்டுக்கலாம். அதனால் வந்து இப்போ உள்ள பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு வந்து களை எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஆள் தட்டுப்பாடு கட்டு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நேரமும் மிச்சமாகும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஒரு லாபகரமான மிஷின் வச்சு பண்ணும்போது லாபகரமான உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதுலேருந்து பார்த்திங்களா இப்போ இது வந்து வீடருடைய அட்டாச்மெண்ட். இந்த சுருள் கலப்பைங்கிறாங்க, சுருள் ரிஜர். இந்த சுருள் ரிஜரில் போடும்போது எல்லா மிஷினுக்குமே போட்டுக்கலாம், டீசல் பெட்ரோல் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மண்ணை வந்து மிஷினுக்கு லோட் ஆகாமல் வெளியில் கொண்டு வந்து வெளியில் விட்டுறோம். அப்படிங்கிற மிஷின் ஃப்ரீ ஆகிடும். நம்ம எவ்வளோ பெரிய பார் மண் அணைக்கிறதுக்கு வாக்கிய போடுறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ரிஜர் வேணால் போடும்போது வரப்பு கட்டுறது, பருத்திக்கெலாம் மண் அணைப்பாங்க, பருத்தி வட்டப்பாத்தி போடுறதுக்கெல்லாம் வந்து சுருள் ரிஜரும் பின்னால் மண் அணைக்கிற ரிஜர் போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அட்டாச்மெண்ட் மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ டீசல் அதுபோக பெட்ரோல் இன்ஜின்லேயே பார்த்துட்டா அதுலேயே 3 HP இருக்கும். இது வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜின். நார்மல் ஏற்கனவே பார்த்தது 4-ஸ்ட்ரோக்கு, இது 2-ஸ்ட்ரோக். இதோடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா அது 1.5 அடிக்குள்ளே மினிமம் 1.5 அடியில் ஓட்டிக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து உங்களுக்கு RPM ஜாஸ்தியாக இருக்கும்.
அப்படி இப்போ ஓட்டும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக களை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன தோட்டங்களுக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ காடுகளுக்கு களை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அவங்களுக்கும் நிறையா வந்து தட்டுப்பாடு வந்து மேன் பவர் தான், அதை ஈடு செய்கிறதுக்காக தான் இந்த 3 HP பெட்ரோல் மிஷின், 2-ஸ்ட்ரோக் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோலில் பார்த்தோம் ஏற்கனவே, இது டீசல் மிஷின். டீசல் மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பேக் ரோட்ரி வீல் வந்து இன்ஜினுடைய மூமெண்ட் வந்து வீலில் இருக்கும், மற்றபடி வீடிங் வந்து பின்னாடி இருக்கும். இது பேக் ரோட்ரி, இதில் வந்து பின்னால் உங்களுக்கு பிளேடு மாட்டும் போது வந்து பிளேடோட ஆர்பிஎம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆர்பிஎம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இதோடைய வீல் மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கும்போது அதிகமாக வேகமாக பிளேடு வெட்டும் போது மண் வந்து சீக்கிரமாக பவுடர் ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு மினிமம் 3 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதுபோல் வாக்கியாக போட்டுக்கலாம். மண் அணைக்கிறது தக்காளி காடு இதெல்லாம் கத்திரிக்கெல்லாம் வந்து மண் அணைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபார்வேர்ட்லேயும் ஓட்டிக்கலாம், ரிவர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் என்னென்னா, நம்ம இந்த ஹேண்டில் வந்து அப்படியே 180 டிகிரி திருப்பிக்கலாம். இதோடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே வீல உங்களுக்கு ஹேண்டில் வந்து பிரேக் ஆக, அதாவது கிளச் ஆச்சு அது பிடிக்கும் போது வந்து உங்களுக்கு டோட்டலாக அப்படியே திருப்பிக்கலாம். ஒன் எயிட்டி டிகிரி அப்படி ஹேண்டில் இந்த பக்கம் திரும்பி வச்சு ஓட்டிக்கலாம். அதை மண்ணெண்ணிக்க ஓட்டிக்கலாம், களை எடுக்க பயன்படுத்திக்கலாம். இது 5 HP பெட்ரோல் மிஷினு. இதில் வந்து 5 HP பெட்ரோல் மிஷினுங்க. இதில் வந்து பெல்ட் டிரைவ், ஏற்கனவே பார்த்தது கியர் டிரைவ், இது வந்து பெல்ட் டிரைவ். இன்ஜினும் கியர் பாக்ஸும் வந்து பெல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், அதனால் வந்து பெல்ட் டென்ஷனில் இயங்கக்கூடிய மிஷின் இது. இது மினிமம் 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம். இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 70 கிலோ வரும். ஆனால் இது ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. சின்ன சின்ன ஒரு 3 ஏக்கர் உள்ள தோட்டத்தில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப களை எடுக்கிறதுக்கு வரப்பு போடுறதுக்கு ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நார்மலாக வந்து ரெண்டுமே ரிவர்ஸ்லையும் இருக்குது, ஓட்டலாம் ஃபார்வேர்ட்லேயும் ஓட்டலாம். 2 கியர் இருக்குது, ஃபார்வேர்டில் 2 கியர், ரிவர்ஸில் 1 கியர். இது அவருக்கு வந்து இப்போ 1 லிட்டருக்கு போட்டோம்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஓடும். இது வந்து பார்த்திங்களா டீசல் மிஷின், அது வந்து 10.5 HP சிராச்சி கம்பெனி. இதில் வந்து உங்களுக்கு வந்து 6 கியர் இருக்குது. 6 கியர் வந்து சென்டர் ரோட்டரியில் இல்லாமல் அது வந்து பேக் ரோட்ரி. இது ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பிரேக்கை அது லீவர் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். மற்ற மிஷினில் வந்து டேர்ன் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும். இது வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லீவர் இந்த லெஃப்ட் ரைட்டை அப்ளை பண்ணோம்னா இந்த கியர் பாக்ஸ் மேலே வந்து வீல் ஸ்லோ ஆகிரும். ஸ்லோ ஆகும்போது ஈஸியாக டேர்ன் ஆகிரும். இதில் வந்து பண்ணால் உங்களுக்கு பேக் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 அடியில் ஓட்டிக்கலாம், 3 அடியிலையும் ஓட்டிக்கலாம். இது வந்து 1.5 லிட்டருக்கு 1 லிட்டர் போட்டோம், டீசல் போட்டோம்னா 1.5 மணி நேரம் ஓட்டலாம். அதாவது மற்ற மிஷினை காட்டிலும் கொஞ்சம் அவர்ஸ் கம்மியாக செலவாகும். 1 ஏக்கருக்கு 3 மணி நேரத்தில் 1 ஏக்கரே ஓட்டிடலாம். இது செல்ஃப் ஸ்டார்ட்லேயே இருக்குது, செல்ஃப் ஸ்டார்டர் மிஷின் இது, 10.5 HP. அது மாதிரி லோ ஹை கியர் மொத்தம் அதில் வந்து 6 கியர் இருக்குங்க. 6 கியர் இருக்கனால வந்து ரொம்ப சீக்கிரமாக உழவு ஓட்டுறதுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் உழவு ஓட்டுற களை எடுக்கிறது மண் அணைக்கிறதுக்கு மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதுக்கு யூஸ்ஃபுல்லான மிஷின். கரும்புக்கு வாழை இது மாதிரி பருத்திக்கெலாம் வந்து வரப்பு கட்டுறதுக்கும் மண் அணைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மேன் பவருக்கு வந்து சேமிக்கக்கூடியக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான மாடல் இது. அடுத்தது பார்த்திங்கனா இது வந்து ஸ்ப்ரேயர், டபுள் பம்பு ஸ்ப்ரேயருங்க. 12 வோல்ட் 12 ஏஹெச் அது வந்து 20 லிட்ரு கெப்பாசிட்டிங்க. இதில் வந்து நார்மலாக வந்து மற்ற ஸ்ப்ரேயர்களுக்கு இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அவுட்புட் டெலிவரி வந்து மினிட்ஸுக்கு வந்து ஒரு 30 லிட்ரு வரைக்கும் வெளியில் தள்ளக்கூடியது. இதோடைய கெப்பாசிட்டி வந்து 12x12 AH. ஒரு 2 பம்ப் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மரத்துக்கே ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரிகளுடைய பவர் ஸ்ப்ரேயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 20 லிட்ரு கெப்பாசிட்டி. இதில் வந்து உங்களுக்கு 12x12 AH பதில் 8 AH இருக்குது. அதாவது நார்மல் வந்து 8 AH பேட்டரி, அதை வந்து 16 லிட்ரு கெப்பாசிட்டியில் வர்றோம். அதிலே 2-in-1 இருக்குது. 2-in-1 பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாருங்கள், இந்த இது வந்து 2-in-1. இதை நாங்கள் ஹோல்சேலாக பண்ணுறோம், ரீட்டெயிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணால் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணால் ஆன்லைனில் அனுப்பிடலாம். இதில் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 லிட்ரு ஹேண்ட் ஸ்ப்ரேயர். உங்களுக்கு எல்லா இதில் வந்து 16 லிட்ரு வந்து இப்போ மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரியாது, 16 லிட்ரு கெப்பாசிட்டி. இது கூட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மள்ட கிடைக்கும். அது மாதிரி எல்லா ஸ்ப்ரேயருக்குள்ள ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. வீடருக்குள்ள ஸ்பேர்ஸு, அது மாதிரி ப்ரஷ் கட்டர், ப்ரஷ் வீடர் எல்லா இதுக்கும் உள்ள ஸ்பேர்ஸும் நம்ம சர்வீஸ் எப்போதுமே நம்மள்ட இருக்குங்க. எந்த நேரத்தில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸ்ப்ரேயர், வீடர், ப்ரஷ் கட்டர், எர்த்தாக்கர், டூ கார்டன் டூல்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள ஸ்பேர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணுறது மாதிரியே நமக்கு உங்களுக்கு வந்து கூப்பிட்ட இடத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம், இல்லை நேரடியாக கொண்டு வந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்பேர்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இது எர்த்தாக்கர், எர்த்தாக்கரில் வந்து எங்களுக்கு 2 HP, 2.5 HP, 3 HP வரைக்கும் எர்த்தாக்கர் இருக்குங்க. இதோடைய பிட்டு அது மாதிரி 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 12 வரைக்கும் அது மாதிரி வீல் டைப் எர்த்தாக்கருமே நம்மள்கிட்ட இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க, எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்தாக்கர் பிட்டு 4 இன்ச்சு, 6, 8, 10, 12 12 இன்ச்சு வரைக்கும் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி எர்த்தாக்கரில் 3 HP வரைக்கும், 3.5 HP, 1 HP, 2 HP வரைக்கும் நம்மள்ட்ட எர்த்தாக்கருடைய மிஷின் கிடைக்குங்க. இது வந்து 4 HP, 4 இன்ச்சு பிட்டு எதுக்குன்னா நம்ம கம்மு ஊன்றதுக்கு, தக்காளி காடுக்கு குச்சி ஊன்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 4-ஸ்ட்ரோக்கோடைய பவர் ஸ்ப்ரேயர் இருக்குது. இது 2-ஸ்ட்ரோக்கு, 2-ஸ்ட்ரோக்கோடைய பவர் ஸ்ப்ரேயர், பெட்ரோலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இது. இப்போ மரத்துக்கு, மாமரத்துக்கு 20 அடி வரைக்கும் நீங்கள் தூரத்து வரைக்கும் மருந்து அடிச்சுக்கலாம். அது மாதிரி கத்திரிக்காய் செடிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கத்திரிக்காய், நான் நெல், இது மாதிரி இதுக்குமே பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது மருந்தோடைய செலவு கம்மியாக இருக்கும், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர் ஸ்ப்ரே. இப்போ 2-ஸ்ட்ரோக்கும் 4-ஸ்ட்ரோக்கும் அவைலபிள் இருக்குங்க. இந்த யூடியூப் சேனல் அக்ரி நாகராஜ் யூடியூப் சேனலில் வந்து பதிவு எடுத்ததற்கு மிக்க நன்றி. அவருடைய சேனலில் பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விவசாய மக்கள் பெருமக்கள் அனைவரும் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.